வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆஷிஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ இங்கே உட்காந்து நம்ம இந்த சத்யம் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம். தர்பாரில் வந்து அவர் தலைவா டன் 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 அப்படின்னு சொல்லி ஆடிட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம இப்படி ஏசி ரூபோட்டு டால்பி அட்மோஸில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமில் ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல எப்படி அவனுங்க லைவ் தேட்டர் பார்த்தானுங்க. ஸோ அவங்க வந்து குத்துறதா இருக்கட்டும், அப்படியே ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும், அனிமல்ஸ் வந்து கடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த காலத்தில் எப்படி என்ஜாய் பண்ணானுங்க ரோமில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெக்டேட்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அந்த ராஜாவெல்லாம் எப்படி இருந்தார், எதுக்கு இதை கிரியேட் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர்னு சொல்கிறீ அப்படின்னா என்ன, இதை பேர் நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர்னா கொலோசியம், ரோமில் இருக்க கொலோசியம்னு ஒன்று இருக்குது தெரியுமா. ஸோ அதை தான் வந்து ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டின அந்த புதுசில் வந்து அதை ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு படத்துக்கு போகணும்னா கூட புக் மை ஷோவில் வந்து நம்ம புக் பண்ணணும், இல்லைனா நேரிலேயே போய் நம்ம புக் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட் டிக்கெட்னியோ ஏதோ இல்லை நம்ம இப்போ வந்து புக் பண்ணி 120 ரூபா கொடுத்து 120 ரூபா கூட இல்லை இப்போலாம் ஏறி போயிடுச்சு. அதோட ப்ளஸ் டேக்ஸு, நெட் ஃபீ எல்லாத்தையும் கட்டிட்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த தேட்டரோட இது கிடைக்கும். நம்மளுக்கு போய் தேட்டரில் பார்க்குற அந்த ஒரு வசதி கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் ரோமன் சிட்டிசனாக பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம ப்ரிவிலேஜ் இந்த ஃப்ளேவியன் ஆம்ஃபி தேட்டர் அதாவது கொலோசியமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே உள்ளே போய் அந்த ஷோ பார்க்கலாம். இது வந்து ஒரு தனி ப்ரிவிலேஜ் ஃபார் ரோமன் சிட்டிசன் மட்டும் அந்த காலத்தில். என்ன தான் இவனுங்க வந்து இந்த ஃப்ரீயாக கொடுத்து பண்ணியிருந்தா கூட, ஆனால் இவங்களுக்கு அதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா, கிளாஸ் வைஸில் வந்து ஒரு சீட்டிங்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்களாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போன ஃபஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர், ஃபோர்த் டயர் இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டயரில் போய் உட்காரணும்னா நீங்கள் வந்து ராஜாவாக இருக்கணும். ஒன்று எம்பரராக இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எம்பரர் அண்ட் அந்த எலைட் கம்யூனிட்டிஸ் இந்த அதிக சம பணக்காரங்களாம் சொல்லுவாங்களே, ஸோ அவங்களாம் வந்து இந்த ஃபஸ்ட் இயரில் உட்காந்து ஃப்ரண்ட்லேயே உட்காந்து அந்த கொலோசியமில் பார்ப்பாங்களாம். ஸோ அவங்க அந்த சண்டை நடந்துட்டுருக்கும் ஃப்ரண்ட் டயர்னா முன்னாடியே. ஸோ அந்த ரத்தம் தெரிகிறது எல்லாத்தையும் பார்த்து இவங்க ஃப்ரண்ட்லேருந்தே கமெண்ட் பண்ணலாம். ஆடியோ கேக்கும் எல்லாமே பயங்கரமாக அங்கே நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அப்படி கிளியராக வெட்ட வெளில பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர், ஃபஸ்ட் டயர். அடுத்து வந்து ரெண்டாவது டயரில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் சொசைட்டி, அப்போ இருந்த மிடில் கிளாஸ் சொசைட்டி தான் வந்து ரெண்டாவது டயரில் உட்காரும். ஸோ அந்த எப்படின்னா கீழே அந்த கிரவுண்டு இருக்கும், அது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் டயர், ஃபஸ்ட் டயர். ஸோ ரெண்டாவது டயர் செகண்ட் டயரில் வந்து இந்த மிடில் கிளாஸ் சொசைட்டி, அதோட கொஞ்சம் மேலே இருக்கும். இதில் வந்து ஒரு ஃபுல் அவ்வளோ கிளியராக இப்போ ஃப்ரண்ட் டயரில் உட்காந்து ராஜா பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு கிளியராலாம் தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு இப்போ மூணாவது டயர் கம்பேர் பண்ணால் இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமா அந்த வியூ என்ன நடக்குது அது இதுன்னு. ஸோ இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் மர்ச்சன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு மிடில் கிளாஸ் சொசைட்டி, அப்போ இருந்த மிடில் கிளாஸ் சொசைட்டிஸ் வந்து உட்காந்து இதை பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டயர், தேர்ட் டயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமனர்ஸ். ஸோ இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் கீழே எக்கனாமிக் லைனில் அதுக்கும் கீழே இருக்கவங்களை வந்து மேலே தேர்ட் டயரில் வந்து உட்கார வச்சுருவாங்களாம். ஸோ அந்த டயர்லேருந்து பார்த்தா அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக உள்ளே என்ன நடக்குதுன்னு அவ்வளோ தெரியாது. இந்த கொலோசியம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பெருசுன்னா 6 ஏக்கர் சைஸு, 6 ஏக்கர் சைஸு அண்ட் 12 to 15 ஸ்டோரிஸ் ஹைட் இருக்குமா. ஸோ 12-15 மாடி ஹைட்டுக்கு இருக்கிற ஹைட்டுக்கு இருக்குமா. அண்ட் இதில் வேறு டயர் வைஸில் பிரித்து வச்சுருக்காங்களே, அதனால் ஒரு ஒருத்தனுக்கு தனித்தனி என்ட்ரி வேறு, ஒரு ஒருத்தனுக்கு தனித்தனி பேசேஜு, தனி என்ட்ரி வேறு. ஸோ வந்து ஒரு ஒரு கிளாஸ் வைஸ் பிரியும் போது, ஸோ இந்த மிடிலில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு தனி வழியில் போய் அந்த மிடில் இது வரைக்கும் போயிடுவாங்களாம். அண்ட் இந்த லோவில் இருக்கவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 12 or 15 மாடியோ ஏறி போகணுமா மேலே. ஸோ இத்தனை மாடி அவன் ஏறி படிக்கட்டில் ஏறி 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 போய் அங்கே உட்காந்து, சரி ஓகே உட்காந்து நிம்மதியாவது இடமாவது கொடுத்துருக்காங்க, சரி தெரியுதோ தெரியலையோ வந்ததுக்கு அதை உட்காந்து பார்த்துட்டு போகணும்னு நினச்சி அவன் உட்காந்தானா, 50,000 பேர்கிட்ட வருவானுங்களா. ஒரு நல்ல ஒரு க்ரௌட் இருக்கும்போது, நல்ல ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் 50,000 பேர்கிட்ட வருவாங்களா. ஸோ அது என்ன 6 ஏக்கராக இருந்தாலும் சரி 10 ஏக்கராக இருந்தாலும் சரி 50,000 பேர் வந்தோன்னே நல்லா அவ்வளோ கிராம்டாக தான் அப்படி ஒட்டி அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்களா. ஸோ 15 மாடி ஏறி வந்தும் அவன் வந்து அதை பார்க்கணும்னா அவனுக்கு உள்ளே ஒரு வெறி வந்துடும். சரி ஓகே அந்த கொடூரத்தை அவன் உட்காந்து பார்க்கணும்ல, அந்த கொடூரத்தை பார்க்கறதுக்கு இவன் கஷ்டப்பட்டு ஏறி வந்து அப்படின்னு உட்காந்து பார்க்கும்போது, சரி ஓகே வார அணியும் வெற்றா அணியும் வெற்றான் அவனுக்கு ஒரு வெறி வந்து அவனையும் பார்க்க வைப்பான் போல எல்லாரும். அண்ட் இதில் என்ன ஒரு ராஜாக்கு என்ன ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான இதுனா, இவன் இந்த இது வழியெல்லாம் அவர் வந்து சேர்ந்தெல்லாம் இவங்களுக்கு கூட்டத்தோடலாம் வரவே தேவையில்ல, அவருக்கு தனியாக ஒரு டெக்கரேட்டட் டோர் இருக்குமா. ஸோ வந்து அங்கேருந்து அப்படியே அரண்மனையிலேருந்து பூந்து இவருக்கு மட்டும் தனியாக அவரோட அந்த இடத்துக்கு வந்துருமா, அவர் தனி த்ரோனுக்கு அவர் தனியாக வந்து உட்காந்து பார்த்துட்டு அவர் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு கிளம்பிடுவாங்க. ஸோ அவர் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸோட மிங்கிளாக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவர் அந்த காமனர்ஸோட மிங்கிளாக தேவையில்ல, எந்த கிளாஸோட மிங்கிளாக தேவையில்ல. இவர் ராஜா இங்கே உட்காந்துருப்பார், சுற்றி அந்த எலைட் குரூப் உட்காந்துருக்கும். ஸோ அவங்க தான் ஃப்ரெண்டில் உட்காந்து பார்ப்பாங்க, அந்த ராஜாவுக்கு தனி டோர் இருக்கும், அந்த டோர் வழியாக அவரை பார்த்து பார்ப்பார் கிளம்பிட்டே இருப்பார். ஸோ இந்த மூணு டயருமே பத்தாவது ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூணாவது டயர் அந்த கடைசி டயர் பவர்ட்டி லைனில் கடைசியாக இருக்கவங்களோட அதுக்கப்புறமா அந்த மூணாவது டயர் பக்கத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 16 அடிக்கு ஒரு கடைசியில் ஒரு செவர் இருக்குமா. ஸோ அந்த செவரில் தான் விமன்லாம் மோஸ்ட்டாக அந்த செவரில் தான் உட்கார வச்சுட்டு, அப்புறம் வந்து பாவர்ட்டி லைன்னா அநியாய பாவர்ட்டி ரொம்ப போராக இருக்கவங்க வந்து அந்த செவரில் தான் உட்காந்து பார்ப்பாங்களா. ஸோ மேலே இருந்து அவங்க பார்ப்பாங்க போல அங்கேருந்து அந்த கீழே. சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த கர்மத்தை பார்க்கணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கானுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு திருவிழானா ஒரு வெளியில் ஒரு கரகாட்டம் இருக்கும், இது இருக்கும். ஸோ அந்த உள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குன்னா வெளியில் சுற்றி அத்தனை நம்மளுக்கு துணி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு திருவிழா கலை மாதிரி இருக்கும்ல சுற்றி. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது. அந்த கொலோசியம்க்கு வெளியில் வந்து ட்ரேடர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்களோ, ஸோ வந்து துணி விற்பாங்களாம், ஒரு சவனியர்ஸ் விற்பாங்களா, நீங்கள் வந்திருக்கீங்க கொலோசியம்க்கு இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம், ஏதோ சொல்லி அதையும் விற்றுட்டுருப்பாங்களா. வெளில வந்து சாப்பாடு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் இது எல்லாம் நிறைய இப்படி வெளியில் ஃபுல்லாக விற்றுட்டுருப்பானுங்களாம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசேஜஸ், சிக் பீஸ், அப்புறம் பேஸ்ட்ரீஸு, இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்களா வெளியில். அண்ட் உள்ளே போனீங்கன்னா உள்ளேயும் சாப்பாடு இருக்குமா, எப்படின்னா எனக்கு இந்த ஸ்வீட்ஸு, ஒயின் கொடுப்பாங்களா உள்ளேயே, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் இந்த ஐட்டம்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அதே அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பானுங்களாம். நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கொலோசியமாக இருக்கட்டும், இல்லை கிளாடியேட்டர் படம்லாம் வந்ததுல, ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கள் வந்து இப்படி கை காமிப்பாங்க, இல்லைன்னா தம்ஸ் டவுன் காமிப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஒரு சேரிங் மாதிரி மட்டும் கிடையாது, இது வந்து அந்த ராஜா தான் வந்து கடைசியில் டிசைட் பண்ணுவார். சரி, அந்த கிளாடியேட்டர் வந்து, அந்த கிளாடியேட்டர்னா அந்த வாரியர் உள்ளே போய் சண்டை போடுறான்ல, ஸோ அவன் வந்து நல்லா பண்ணி நல்லா இது பண்ணியிருந்தா, இல்லை அவனை பிடிச்சி போயிருந்தா கடைசியில் ராஜா வந்து இப்படி கை காமிச்சானா, நீ கெத்துடா, நீ தப்பிச்சிட்டா, நீ வந்து நல்லா பண்ணியிருக்கடா, நீ வந்து ஒரு உன்னை ஒரு பெருசாக பேசுவாங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவார், உன்னை மர்சிஃபுல்லாக விட்றது. அதே அவர் ராஜா இப்படி காமிச்சிட்டாருன்னா, டம்ஸ் டவுன் காமிச்சிட்டார்னா அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளிடணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ரூல். அண்ட் இது வந்து அந்த மக்கள் வந்து ராஜாவுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி, ஏ இப்படி காமிங்க, இல்லை எப்படி காமிங்க, ஸோ மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, அந்த கமெண்ட்ஸ் வந்து ராஜா எடுத்துகிட்டு, சரி ஓகே இவனுக்கு இப்படி காமிக்கலாம், இல்லை எப்படி காமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் காமிப்பார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து தம்ஸ் அப் தான் காமிப்பாராம். அதுதான் வந்து ஒரு மர்சிஃபுல்லான அங்கே இருக்க ரூலாம். ஸோ ஏதாவது ஒரு ரேர் கேசஸில் மட்டும்தான் ராஜா இப்படி காமிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஓகே, நம்மலாம் இப்போ ஏசிலேயே உட்காந்து பழகப்பட்டோம், தேட்டர் போனவங்களும் நல்லா மூடி இருக்கணும், அப்படி ஏசியாக இருக்கணும், ஏன்னா வெயில் அடித்து எப்படி அதை பார்ப்பானுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரெக்டான கேள்வி. அவனுக்கு அதுக்கும் யோசிச்சிருக்கானுங்க. அவனுக்கு ஸ்டேரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கர்ட்டன், ஸோ வந்து கொலோசியம் இப்படி ரவுண்டாக இருக்கும், அதில் சைட்லேருந்து இந்த எல்லா சைட்லேருந்தும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு நடுவில் மட்டும் ஒரு சின்ன கேப்லேருந்து மட்டும் வெயில் உள்ளே வர மாதிரி, அந்த நடு கேப்லேருந்து மட்டும் தான் வெயில் வரும். ஸோ சுற்றி வந்து அந்த வெளியேறியம்ங்கிறது வந்து கவர் பண்ணணும். எப்படி யூசேஜ் ஆயிருக்குன்னா, ரோப்ஸ் அண்ட் புலீஸ். ஸோ ரோப்ஸ் அண்ட் புலீஸை வச்சு கீழே அந்த க்ரூ வந்து அப்படி இழுப்பாங்களாம். ஸோ வந்து ஒரு இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து சுற்றி மூடிக்குமா. ஆனால் இது வந்து சில நேரம் வந்து பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், சில நேரம் வந்து சின்ன சின்ன பிட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸை வந்து வச்சு மூடிடுவாங்களாம். அண்ட் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, அந்த எலைட் குரூப் இருக்காங்களா, எலைட் குரூப் அண்ட் மிடில் குரூப்புக்கு வந்து வெயில் அடிக்க தான் செய்யுமா எப்படினாலும். அண்ட் பின்னாடி இருக்க சைட் குரூப்ஸுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன எதுவுமே தெரியலனா கூட, மோஸ்ட்டாக இந்த பாவர்ட்டியில் எனக்கு கீழே இருக்கவங்க, தேர்ட் டயரில் இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட அட்லீஸ்ட் வெயில்லையாவது உட்காராமல் தப்பிப்பாங்க. அவங்க பிஜிஎம் வந்து இப்போ வர படத்துக்கு மட்டும்தான் வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த காலத்துலேயே பிஜிஎம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி அதில் பிஜிஎம் யூஸ் பண்ண முடியாது, வந்து தேட்டர் கிடையாது, லைவாக தானே பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் தவறான விஷயம். கொடூரமான உள்ள அந்த பேட்டில் இப்படி குத்தி ரத்தத்தை எடுத்து அந்த குடலை பார்த்து அந்த மாதிரி கேவலமாக நடந்துட்டு இருக்கும்போது மியூசிக் பின்னாடி வாச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்குன்னு ஒரு குரூ இருந்திருக்கு. ஸோ வந்து ஒரு ஒரு சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வாசிப்பாங்களாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு அனிமல் உள்ளே என்டர் ஆகுதுன்னா கூட, இந்த அரீனாக்குள்ளேருந்து ஒரு உள்ளேருந்து ஒரு அனிமல் என்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அனிமல் என்டர் ஆனால் கூட டிட்டு சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்களா, ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த அனிமல் வெளில வந்து அப்படின்னு சண்டை போட்டு இந்த மாதிரி சம்பவம்லாம் உள்ள நடந்துருக்கும். அண்ட் ராஜா கடைசியில் அந்த தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன் அந்த கிளாடியேட்டர் காம்பான்னு சொன்னல, ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கும் ஒரு பீஜியம் போடுவாங்களா, ஒரு பின்னாடி ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து சக்ஸஸ், நீ ஜெயிச்சிட்டா அந்த மாதிரி சொல்லி ஏதோ அந்த மாதிரி மியூசிக்கு வந்து ஒரு அந்த இதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ், ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு தூக்கி காமிச்சிருக்கான் அந்த கொலோசியமில். அனிமல்ஸ் வருமா, அனிமல்ஸ் எங்கிருந்துடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமல்ஸை வந்து சில நேரம் கேட்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க, வெளியிலேருந்து கூட கூப்பிட்டு வருவாங்க அனிமல்ஸ் திடீர்னு அப்படியே போட்டு, அது வந்து அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ அனிமல்ஸ் உடனே சண்டை போடுறானா அப்படியே உள்ளேருந்து கூப்பிட்டு வருவாங்க. இதே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த சண்டை போடுறவனுக்காக இருக்கட்டும், அது வந்து அந்த அனிமல் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னா கீழே தரையிலேருந்து கொண்டு வருவாங்களா, தரையிலேருந்து கொண்டு வருவாங்களா, எப்படி பூமியை பிளந்துட்டு வருமா, ஏதாவது அவனுக்கு வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம பார்க்குற அந்த கிளாடியேட்டர் மூவியாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற அந்த தரை, அந்த மண் போட்டு அந்த தரையில் வந்து சண்டை போடுறாங்களே, அது வந்து ஒரிஜினல் ஏர்த் கிடையாது, ஒரிஜினல் மண் கிடையாது, அது அது கீழே வந்து ஒரு உடன் பேனல் மாதிரி வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த உடன் பேனல் மேலே தான் சண்டை போடுவாங்க. அண்ட் இந்த உடன் பேனல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேம்பர்ஸாக இருந்தான். ஸோ வந்து திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ஸ் கொண்டு வரணும்னா, அந்த ஒரு ஷோ நடந்துட்டுருக்கு, அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராப்ஸ் ஏதோ ஒரு அதை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும், திடீர்னு ஒன்று கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த அனிமலை கொண்டு வரணும்னாலும் சரி, உள்ளே இன்னொரு ஒரு ஒரு வீரனை உள்ளேருந்து திடீர்னு கொண்டு வரணும்னாலும் சரி, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ப்ராப் கொண்டு வந்து ஏய் மாஸ் பற்றி ஆகிங்க நாங்கள் சீன் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அது பண்ணாலும் சரி, அதுக்கெலாம் வந்து இந்த தர யூஸாக இருக்குது. திடீர்னு அந்த சேம்பர் ஓப்போமா, அந்த சேம்பர்லேருந்து உள்ளேருந்து வெளியே வருவாங்க. ஸோ வந்து கீழே அத்தனை சேம்பர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அந்த அந்த சில நேரம் வந்து அந்த உட்டு இதையே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியை ஃபில் பண்ணிடுவாங்க, ஒரு அஞ்சு அடிக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டு
ஒரு ஒரு நேவல் வார்ஃபேர் மாதிரி திடீர்னு வந்து ஏதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த இவனுங்க வந்து நிறைய அந்த தண்ணியில் தான் போய் சண்டை போட்டுருப்பாங்க இந்த ரோம்காரங்க. ஸோ அதை வந்து இவனுக்கு மறுபடியும் அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் உள்ள அந்த கொலோசியம் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அதை எப்படி போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, அது பெரிய சைஸ் போட் இருக்குல்ல அதே கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிட்டு அஞ்சு அடிக்கு தண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே அந்த போட்டிலே வச்சு போட்டுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்களா அந்த உள்ள இருக்க அந்த ஸ்லேவ்ஸாக இருக்கட்டும் கிளாடியேட்டர்ஸ் இருக்கட்டும் அவங்களே வச்சுட்டு அந்த போட்டுக்குள்ளே வச்சு அப்படியே உள்ள அப்படியே அந்த நேவல் வார்ஃபேரை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. கீழே சேம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த ரன் ஆஃப் கெனால்ஸும் இருக்கும். ஸோ வந்து தண்ணி ஃபில் பண்ணால் நின்றுக்குமே தண்ணி அசிங்கமாயிருமே இந்த தண்ணி எப்போ வெளியே எடுப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த ரன் ஆஃப் கெனால்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த சின்ன சின்ன அந்த கெனல் வழியாக தண்ணியை ட்ரெயின் பண்ணுங்கிற போது அதை ஓப்பன் பண்ணிடுவாங்களா அந்த அந்த கெனல் வழியாக அந்த தண்ணி வெளியில் அப்படியே ஓடிடுமா. ஸோ வந்து இதுவும் நல்லா கெத்து காமிச்சு பாருங்கள் உள்ள ஒரு கொலோசியம்குள்ளே வந்து ஒரு உள்ள ஒரு தண்ணி வச்சு ஒரு நேவல் வார்ஃபேரே நடத்தி அதை வந்து அதை பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா கெத்து தான். அனிமல்ஸ்லாம் வருது இல்லை சார், மனுஷங்களோட கிளாடியேட்டர் சண்டை போடுவாங்க. சரி இந்த அனிமல்ஸோட சண்டை போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர்ஸ் மோசம் சண்டை போட மாட்டாங்களா, பெஸ்டியாரி அப்படின்னு சொல்லுவாங்க போல. அந்த பெஸ்டியாரிங்கிறவங்க வந்து இந்த அனிமல்ஸ் கூட சண்டை போடுறதுக்குன்னே வச்சிருக்கவங்க போல். ஸோ வந்து இதில் வந்து இந்த பெஸ்டியாரிலே ரெண்டு டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து வாலண்டியராக நான் வந்து நான் அந்த அனிமலை கொல்லணும் எனக்கு இது வந்து காசுக்காகியும் ஒரு க்ளோரிக்காகியும் நான் கெத்துப்பார் இவ்வளோ பெரிய சிங்கத்தையும் நான் பார் சதைச்சி எடுத்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் பெஸ்டியாரிஸில் இருப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து க்ளோரி அண்ட் பணத்துக்காக வந்து வரவங்க. அண்டு சில பேர் வந்து எப்படின்னா உள்ளே தள்ளப்படுறவங்க, நீ போய் உள்ள போய் அந்த சிங்கக்கிட்ட கடிப்பட்டு சாவிடா அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ளே அனுப்பி அந்த சிங்கத்துக்கிட்ட அடிப்பட்டு சாவ வைக்கிறது வந்து இன்னொரு டைப் ஆஃப். ஸோ வந்து இதுலேயே ரெண்டு டைப்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட சண்டை போடுவாங்க பார்த்தீங்கன்னா லயன் டைகர் ஹிப்போ டியர் ஜிராஃப் அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேல் வேல் கூட எப்போ அதான் சொன்னால அஞ்சரிக்கு தண்ணியை தொடங்க. ஸோ அதுலேருந்து உள்ளே போய் சண்டை போடுவாங்க. ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக இது எல்லாம் டேஞ்சரஸான அனிமல்ஸாக இருந்தாலும் இவங்களுக்கு ஆபத்து மோஸ்ட்டாக இல்லாத மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனிமல் கிட்டே வரக்குள்ளே ஸ்பியர் இவ்வளோ தூரத்துக்கு வச்சு நல்லா சொறி விட்டு போகிறதுக்கு இல்லைனா போ நேரம் அம்பு விட்டு அவங்கள தூரத்துலேருந்தே அந்த அனிமலை போட்டு தள்ளுறது. ஸோ இப்படி பார்த்தா அது எக்கச்சக்க அனிமல்ஸை வந்து இவங்க கொள்வானுங்களா. ஸோ ஒரு ஒரு இதுக்காக இது ரொம்ப ஒரு கொடூரம் அனிமல்ஸுக்கு. ஸோ இத்தனை அனிமல்ஸ் அடிப்பட்டாலும் சரி இது பண்ணாலும் உள்ளே நடக்கிற சம்பவம் எவ்வளோ தான் கொடூரமாக இருந்தாலும் சரி கிளாடியேட்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள சண்டை போடுறாங்களே வாரியர்ஸ். ஸோ நிறைய படத்தில் எப்படி டெபிக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்லேவ்ஸ் ஆர் வார் கிரிமினல்ஸ் இவங்களை மட்டும் தான் கிளாடியேட்டரை போட்டு உள்ளே வச்சு கொல்லுவாங்க. அது வந்து டோட்டலாக உண்மை கிடையாது. ஏன்னா வந்து அப்படியும் சில பேர் வந்து கிளாடியேட்டர் உள்ளே போய் சாவர கேஸ் இருக்குது. ஸோ வார் கிரிமினல்ஸ் அண்ட் பிரிசனர்ஸ் வேணே உள்ள தள்ளி விட்டு அவங்களை போட்டு தள்ளுறது. அண்ட் சில பேர் வந்து இதுக்காக கிளாடியேட்டர் ஸ்கூல் போவாங்களோ. ஸோ அந்த கிளாடியேட்டர் ஸ்கூலில் வந்து எப்படி சண்டை போடணும் உள்ள போய் எப்படி பண்ணணும் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கற்று காமிக்கணும் வெட்டிட்டு ஒருத்தன அப்படியே எப்படின்னு காமிக்கிறது. ஸோ அதை பற்றிலாம் வந்து அந்த கிளாடியேட்டர் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. அண்ட் இவங்க அதை முடிச்சுட்டு உள்ளே போய் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிளாடியேட்டரை நல்லா வெட்டி இது பண்ணி நல்லா கெத்து காமிச்சிட்டாங்கன்னா இவங்களை வந்து அப்படி போட்டுருவாங்களா. ஸோ வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம விராட் கோலி டோனி மெஸ்ஸி ரொனால்டோ இப்படி அவங்களாம் என்ன அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து கிளாடியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருந்து கெத்து காமிச்சிருக்காங்களா. சார் எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ரோமில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் எனக்கு கிளாடியேட்டர் தான் வேணும் அந்த மாதிரி அவ்வளோ ஃபேமஸ் அவங்களுக்கு கல்ச்சர்ஸ் வைக்கிறது. ஸோ ஒரு வேறு லெவல் வேறு லெவல் செலிபிரிட்டி பீக்கில் இருந்திருக்காங்களே இவனுங்க. ஸோ வந்து அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு கூட இந்த இவங்களோட இந்த இந்த மர்ச்சன்டைஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களோட பொம்மை இவங்க காயினில் வந்து இவங்க பேர் இருக்கிறது. ஸோ கிளேயில் வந்து இவங்க இது போட்டு வந்துச்சுன்னா வா வாட் அ கிரேட் நான் வந்து எனக்கு இந்த கிளாடியேட்டர் கலெக்ஷன் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி கிளாடியேட்டர்ஸ் வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க சில டைம் வந்து இந்த கிளாடியேட்டரோட ஸ்வெட்டு ஸோ அவங்களுக்கு வேர்க்கும்ல அந்த அந்த வேர்க்கு அந்த வேர்வே வந்து ஒரு டிவைன் அது வந்து ஏ அவரோட வேர்வை எனக்கு கிடச்சிருச்சுடா இப்போ நம்ம ஆட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இதுக்கெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வேர்வெல்லாம் பட்டுச்சுன்னா ஓய் கிளாடியேட்டர் வேர்வே அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸைட் ஆகிற கேஸுங்களும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இதுதான் வந்து மெயினான ஒரு ஃபேக்ட் இதுக்கு இந்த கொலோசியமுக்கு. இதை டைட்டில் ஏன்னா ஃப்ளேவியன் ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா ஏன்னா இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் பேராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் வச்ச பேர் வந்து ஃப்ளேவியன் ஆம்பி தேட்டர் தான் வச்சிருக்காங்க. அரௌண்ட் 11th செஞ்சுரி அந்த டைம் பீரியடில் தான் இதை வந்து கொலோசியம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. எம்பரர் வெஸ்பாசியன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு லீடராக வந்து எமர்ஜ் ஆயிருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்காக தான் வேணும் எனக்காக தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்களுக்காகவே வந்து எல்லாத்தையும் கட்டி 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 போட்டிருக்காங்க. ஸோ வந்து இவர் தான் வந்து மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கொலோசியம் ப்ராஜெக்டே கட்டியிருக்காங்க. கொலோசியம் கட்டப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி நீரோன்னு ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு ப்ரைவேட் லேக் அவருக்காகவே ஒரு ப்ரைவேட் லேக் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த ராஜாக்காக எனக்கு மட்டும்தான்டா எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் லேக் ஒரு இடம் வச்சிருக்காரு. அந்த இடத்த வந்து நல்லா மூடிட்டு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் இவர் வந்து கொலோசியம் கட்டியிருக்காரு. இந்த ராஜா வெஸ்பாசியன் சொல்லப்படுற ராஜா வந்து அந்த இடத்துல தான் கொலோசியம் கட்டியிருக்காரு. ஸோ அவரோட ஃபேமிலி நேமை ஆனர் பண்ணுற மாதிரி ஃப்ளேவியன் ஆம்பி தேட்டர் அப்படின்னு பேர் அந்த டைமில் வச்சிருக்காங்க. கொலோசியம்னு ஏன் 11th செஞ்சுரியில் பேர் வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்திருக்கு போகிற அந்த நீரோன்னு சொன்னல அவர் அவருக்காக எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடம் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்திருக்கு போல. ஸோ அந்த ஸ்டாச்சு எதுவும் ஆனர் பண்ணுற மாதிரி கொலோசியம் அப்படின்னு சொல்லி ஏதோ ரிலேட்டடாக 11th செஞ்சுரி பேர் மாற்றி வச்சிருக்காங்க. வந்து இந்த கொலோசியம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ரோமன் எம்பையர் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ நிறைய சண்டை போய் நிறைய மொக்க வாங்கி நிறைய அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த கொலோசியம் கட்டணும்னா நிறைய ஒரு புதிய பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கோட டாபிக். அண்ட் இந்த டாபிக் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ.